Hello everyone, welcome back to our channel. Today we are going to learn the usage of probably, possibly, maybe and perhaps. இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபோர் வேர்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கரெக்டாக எந்த இடத்துல எந்த வேர்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போறோம். பிகாஸ் இந்த ஃபோர் வேர்ட்ஸ்க்குமே தமிழில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை, அநேகமாக அந்த மாதிரி தான் சிமிலர் மீனிங்காக இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த பிளேஸில் எந்த வேர்டு யூஸ் பண்ணுறதுன்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். அதோட கிளாரிட்டி தான் இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ப்ராபபிலி. ப்ராபபிலி அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹை சான்சஸ் ஆஃப் ஹேப்பனிங் சம்திங், ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு 50% அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் நம்ம ப்ராபபிலி அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வுட் யூ லைக் டு விசிட் அஸ் திஸ் சம்மர். இப்போது நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க இந்த சம்மருக்கு வந்து எங்களை பார்க்க வருவியா அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவில் தான் இருப்பீங்க, இந்தியா போகலாம், இப்போ உங்களுக்கு லீவ் கிடச்சிருக்கும், ஸோ போகலாம் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ உங்களுக்கு தெரியும் இது நம்ம போக தான் போகிறோம் அப்படின்ற ஒரு 50% அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலாம், ப்ராபபிலி ஐ வுட் விசிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக நான் வரேன், ஷுவராக வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராபபிலி ஐ வுட் விசிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பாசிபிலி. பாசிபிலி அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெஸ் சான்சஸ் ஆஃப் ஹேப்பனிங் சம்திங், ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு 50% கம்மியாக தான் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பாசிபிலி அப்படின்றதோ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட் புக் பண்ணிருக்கீங்க, ஆனால் கரெக்டான டைமுக்கு உங்களால் போக முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக்கிங் ஏஜென்சிட்ட நான் உடனே நெக்ஸ்ட் ஃப்ளைட்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணணும்னா இந்த பாசிபிலி அப்படின்றதோ யூஸ் பண்ணி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி டு சேஞ்ச் மை ஃப்ளைட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு பாசிபிலி நாட், அதெல்லாம் இப்போ சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நீங்க இன்னும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணல, நான் எமர்ஜென்சில இருக்க, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இஃப் யூ பே மோர், நீங்க அதிகமா பே பண்ணீங்கன்னா அதுக்கு சான்ஸ் இருக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாருன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்ற வேர்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மேபி. மேபி அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, 50% இல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மேபி அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அப்போ கேட்குறீங்க அவர் பிளேயரை சொல்லி அவன் வின் பண்ணுவானா மாட்டானா அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்கலாம், டூ யூ திங்க் ஹி வின் த மேட்ச், நீ வந்து அவன் வின் பண்ணுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்டை கேட்குறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, மேபி ஹி வில் வின் ஆர் ஹி வோன்ட். அவர் மேட்ச் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் வின் பண்ணுவாரா பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 50% சான்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி ஹி வில் வின் ஆர் ஹி வோன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பெர்ஹாப்ஸ். பெர்ஹாப்ஸ் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார்மல் மேபி. மேபி பார்த்தோம் இல்லையா, 50% எஸ், 50% நோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பெர்ஹாப்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வுட் யூ லைக் டு கம் ஃபார் த பார்ட்டி, இப்போ உங்கள் கொல்லி கேட்குறாங்க நீ பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது பட் வந்து ஒர்க் ஷெடியூல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த டைமில் உங்களால் சொல்ல முடியல. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், பெர்ஹாப்ஸ் ஐ வில் ஆர் ஐ வோன்ட், நான் வரலாம் வராமலே போகலாம், ஐ வில் டெல் யூ லேட்டர், என்னால் அந்த டைமில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பெர்ஹாப்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. ஸோ இனிமேல் இந்த ஃபோர் வேர்ட்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஐ ஹோப் திஸ் லெசன் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் திஸ் லெசன் கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அ சப்ஸ்கிரைபர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ.